வணக்கம் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சியின் கலை தொழில் பழகு நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்கிறோம். இன்று 12ஆம் வகுப்பு வரலாறு பாடத்தில் 14ஆம் அலகு இரண்டாம் உலகப் போரும் அது காலனிகளில் ஏற்படுத்திய தாக்கமும் என்ற பாடத்தின் கீழ் இரண்டாம் உலகப் போருக்கான காரணங்களை பார்க்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்பில் முக்கியமான காரணங்களை பற்றி பார்த்தோம். இன்று நாம் இரண்டாம் உலகப் போர் உருவாவதற்கு ஹிட்லர் எவ்வாறு பொறுப்பாக இருந்தார்? பல அறிஞர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் இரண்டாவது உலகப் போர் 1939 தொடங்குவதற்கு முழு காரணமும் ஒரே காரணமும் ஆனவர் அடால்ஃப் ஹிட்லர், ஜெர்மனி நாட்டைச் சார்ந்த சர்வாதிகாரியானவர், அவர்தான் பொறுப்பு என்று பலரும் கருதுகின்றனர். போர் உருவாவதில், இரண்டாம் உலகப் போர் உருவானதில் அவருடைய பொறுப்பு என்ன? அவர் எவ்வாறு பொறுப்பாகிறார்? போரை அவர் என்னென்ன விதங்களில் தொடங்குவதற்கு தான் பொறுப்பேற்கிறார் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். 1. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதியோ பிரதமரோ அல்ல. அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு அதிகாரத்தை கைப்பற்றியவர், சர்வாதிகாரி. ஆட்சிக்கு வந்ததும் ஏற்கனவே இருந்த குடியரசு அரசுகளை நீக்கிவிட்டு, அதிகாரத்தில் இருந்த எல்லோரையும் நீக்கிவிட்டு தன்னை சர்வாதிகாரி என அறிவித்து கொண்டார். சர்வாதிகாரி என அறிவித்த ஒரு சில மாதங்களிலேயே வெர்சைல்ஸ் உடன்படிக்கையை மீறுவதாக அறிவிக்கிறார். வெர்சைல்ஸ் உடன்படிக்கையை மீறுவதாக அறிவித்ததும் ஜெர்மனியில் சார் பள்ளத்தாக்கு, சார் பகுதி அந்த உடன்படிக்கையின்படி ஜெர்மனியிடம் இருக்கக்கூடாது என்பதாகும். அது சர்வதேச நாடுகளின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சார் பகுதியை, வெர்சைல்ஸ் உடன்படிக்கை இங்கிலாந்து நாட்டிடம் நிர்வாகம் செய்ய கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் வந்ததும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையை தூக்கி தூரப்போட்டுவிட்டு அதை மீறி சார் பகுதியை ஜெர்மனியோடு இணைத்து கொள்கிறார். சார் பகுதி என்பது அவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா? ஆம். சார் பகுதி என்பது நிலக்கரி, நிலவளம், இரும்புத்தாது எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு பகுதி. அதனால்தான் முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகள் சார் கோல் வேலியை, சார் நிலக்கரி தாது நிரம்பிய அந்த பகுதியை மற்ற நாட்டோடு இணைத்துவிட்டால் ஜெர்மனி முன்னேறிவிடாது, பொருளாதார முன்னேற்றம் வந்தால் இனி ஒரு போருக்கு தயாராகும் என நினைத்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின்படி சார் பகுதியை மற்ற நாட்டிடம் கொடுத்தனர். ஆனால் நடந்தது என்ன? ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேலையாக சார் பகுதியை ஜெர்மனியோடு இணைத்தார், சர்வதேச கட்டுப்பாட்டை நீக்கினார். அடுத்தபடியாக வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் இன்னொரு ஷரத்து என்னவென்றால், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ரைன்லேண்ட் என்ற பகுதியில் மிலிட்டரி வைக்கக்கூடாது, இராணுவத்தை நிறுத்தக்கூடாது, அதுவும் பிற நாட்டின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. ஹிட்லர் அந்த ஷரத்துவையும் மீறி ரைன்லேண்டும் ஜெர்மனியுடன் இணைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ரைன்லேண்டில் அளவில்லாத இராணுவத்தை கொண்டு இறக்கி வைக்கிறார். அடுத்ததாக வெர்சைல்ஸ் உடன்படிக்கை சொல்லுகிறது ஜெர்மனி அதிகபட்சமாக 100,000 எண்ணிக்கை கொண்ட ஒரு இராணுவத்தினரை மட்டுமே வைக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அவர் அதை மீறி ஜெர்மனி இராணுவத்தில் 500,000 பேரை இணைக்கிறார். அடுத்ததாக ஆஸ்திரியாவை ஜெர்மனியோடு வலு கட்டாயப்படுத்தி இணைத்து ஒரு கெட்ட பேரை வாங்குகிறார். ஆஸ்திரியாவை ஜெர்மனி ஏன் இணைக்கிறார்? முதல் உலக போரில் ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் நட்பு நாடுகள். தனி நாடாக இருந்த ஆஸ்திரியாவை ஹிட்லர் இப்போது இணைத்து கொள்கிறார். சார் பகுதியை இணைத்தார், அது அவருடைய நாடு. ரைன் பகுதியை இணைத்தார், அது ஜெர்மனியின் உடைய ஒரு பாகம். ஆஸ்திரியா அருகிலிருந்த நாட்டை ஏன் இணைத்தார்? அவர் சொல்லுகிறார், நான் ஆஸ்திரியாவில் பிறந்தேன், நான் பிறந்த நாட்டை என்னுடைய தாய் நாட்டோடு இணைப்பேன் என்கிறார். அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமாகும்.
ஹிட்லர் ஆஸ்திரியாவில் பிறந்ததால் அது ஜெர்மனியின் ஒரு பகுதியாக இருப்பதை அவர் விரும்பினார். அப்போ அவர் விரும்பினதெல்லாம் பண்ணிடலாமா? அப்படி பண்ண போய் தான் அவர் வந்து அந்த சூழ்நிலையை போருக்கு இட்டு செல்கிறார். அதுக்கு அடுத்தது ஆஸ்திரியாவை பிடிச்சாச்சு. அதன் பின்னர் ஆஸ்திரியாவை இணைத்த பின்னர் ஜெர்மனிய படைகளை வியன்னாவிற்குள் நுழைத்து அந்நாட்டின் மீது கட்டுப்பாட்டை நிறுவ ஆரம்பித்தார். சரி, ஆஸ்திரியாவை பிடிச்சாச்சு, அதோடு வந்து விட்டுருக்கலாம் தானே. ஜெர்மனியுடைய படைகளை ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவில் கொண்டு நிறுத்தி அந்த நிர்வாகத்தையும் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நாசி கட்சியின் பிரதிநிதிகள்கிட்ட கொடுத்து, அப்போ ஜெர்மனி ஆட்சி செய்கிறவர் நாசி கட்சியின் தலைவர் அடால்ஃப் ஹிட்லர், ஆஸ்திரியாவை நாசி கட்சியின் பிரதிநிதி. அவருடைய எண்ணம் மொத்த உலகத்தையே அவருடைய கையில் வைப்பதாக இருந்தது. அப்போது அவருடைய ஆக்கிரமிப்புகளை உடன்பின் ஒன்றாக ஆரம்பிக்கிறார். ஆஸ்திரியா தொடங்கியாச்சு. அடுத்தது அதன் அருகில் இருந்த செக்கோஸ்லோவேக்கியா. செக்கோஸ்லோவேக்கியாவை அவர் ஆக்கிரமிப்பதற்கும் அதை பிடிப்பதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, செக்கோஸ்லோவேக்கியாவில் ஒரு பகுதி சியூடேட்டன் லேண்டு. சியூடேட்டன் லேண்டு என்ற ஒரு பகுதியில் ஜெர்மானிய மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். சியூடேட்டன் லேண்ட் என்பது செக்கோஸ்லோவாக்கியாவின் ஒரு பகுதி. அது செக்கோஸ்லோவாக்கியாவின் உள்நாட்டு பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஹிட்லர் சொல்லுகிறார், சியூடேட்டன் லேண்ட் பகுதியில் வாழும் ஜெர்மானிய மக்கள் மிக மோசமாக அந்நாட்டு அரசாங்கத்தால் ஒடுக்கப்படுகிறார்கள். பல பிரச்சனையுடன் வாழ்கிறார்கள். என் இன மக்கள்னா ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள், ஜெர்மானியர்கள். அப்போ ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டில் வாழ முடியாதா? வாழலாம். ஆனால் இவர் அந்த செக்கோஸ்லோவேக்கியாவையும் சியூடேட்டன் லேண்டையும் இணைப்பதற்காக ஒரு காரணத்தை உருவாக்கிட்டார். சியூடேட்டன் லேண்டில் இருக்கக்கூடிய ஜெர்மானியர்கள் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அதனால் நான் சியூடேட்டன் லேண்டை ஜெர்மனி கூட இணைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, அடுத்தது ஆஸ்திரியாவுக்கு அடுத்த கட்டமாக சியூடேட்டன் லேண்டை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டார், பிடிச்சிட்டார். இப்போது ஒன்றன்பின் ஒன்றாக கிட்டத்தட்ட இது ஒரு அட்டுழியம் மாதிரி தான். ஏகாதிபத்தியத்தையும் தாண்டி, ஏகாதிபத்தியங்கிறது கூட வாணிகத்தில் தொடங்கி அங்கே போய் மக்களை சந்தித்து அதை அவங்க ஆதரவோடு அந்த இடத்த காலனியாக உருவாக்குவது, இது அப்படியே அல்ல. ஆக்கிரமிப்பு, அந்த மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கி அவர்களை கட்டாயப்படுத்தி அந்த மக்களை தன்னுடைய நாட்டோடு இணைப்பது. ஆஸ்திரியாவை பிடித்தபோது, சியூடேட்டன் லேண்டை பிடித்தபோது உலக தலைவர்கள் எல்லோரும் அச்சத்தோடு உள்ளனர். இங்கிலாந்தின் பிரதமர் நெவில் சாம்பர்லைன், பிரான்சின் பிரதமர் எட்வர்டு தலாதியர் இருவரும் தொடர்பு கொண்டு பேசிக்கொள்கிறார்கள். நாம் ஏதேனும் செய்ய வேண்டும். இருவரும், இங்கிலாந்து பிரதமரும் பிரான்ஸ் பிரதமரும் பன்னாட்டு சங்கத்தில் முக்கியமான பிரதிநிதிகள். இவர்கள் இப்போது ஒரு கொள்கையில் உள்ளனர். என்ன கொள்கை என்றால், ஏற்கனவே சற்று முன்னர் தான், 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் நாம் ஒரு உலக போரை சந்தித்தோம். அதன் விளைவாக பல பொருளாதார பிரச்சனைகளும் பல அரசியல் பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறோம். எனவே இனி ஒரு பிரச்சனையில் நம்முடைய நாடுகள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என கருதி அவர்கள் ஒரு கொள்கையை பின்பற்றுகின்றனர். அந்த கொள்கை சமரசப்படுத்துதல், பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட். பாலிசி ஆஃப் அப்பீஸ்மெண்ட் என்பது, அப்போது ஹிட்லர் ஒவ்வொரு நாடாக ஒன்றன் பின் ஒன்றாக பல நாடுகளையும் பிடித்து செல்லுவார், அதை பொறுத்து கொள்ளுவதா சமரசப்படுத்துதல்? சமரசப்படுத்துதல் கிட்டத்தட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரின்னு கூட சொல்கிறாங்க. அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டுறாங்க. எப்படி? இல்லை, அவர் ஒரு சில நாடுகளை பிடிச்சிட்டு நின்றுடுவார், அதனால் நம்ம எதுலேயும் ஈடுபட வேண்டாம், சர்வதேச நாட்டு பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம், குறிப்பாக ஹிட்லர் செய்யக்கூடிய ஆக்கிரமிப்புகளில் நம்ம ஈடுபட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நாள் அப்படி இருந்தாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் சியூடேட்டன் லேண்டை பிடிச்சதுமே, சியூடேட்டன் லேண்டை பிடிச்சிட்டு ஹிட்லர் சொல்கிறாரு, அடுத்த டார்கெட், என்னுடைய அடுத்த லட்சியம் செக்கோஸ்லோவேக்கியா தான்.
சந்தேகமே கிடையாது செக்கோஸ்லோவேக்கியா. அப்போது செக்கோஸ்லோவேக்கியா அப்படின்னு நீ சொன்னதும் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய் ஹிட்லரை சந்திக்கிறாங்க. அந்த சந்தித்த இடம் தான் மியூனிச் மாநாடு. மியூனிச் மாநாட்டில் நெவில் சாம்பர்லைன், எட்வர்ட் தலாதியர் இருவரும் ஹிட்லரையும் முசோலினியையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வி ஆர் நவ் ஃப்ரெண்ட்ஸ், வி டோன்ட் வாண்ட் டு மேக் ஃபர்தர் எனி ப்ராப்ளம். நம்ம வந்து எல்லாம் நண்பர்கள், நம்ம இனி எந்த ஒரு பெரிய உலக லெவலில் எந்த பிரச்சனைகளையும் ஈடுபடுத்த வேண்டாம், உருவாக்க வேண்டாம், எல்லாரும் சமாதானமாக இருப்போம், நமக்கு அமைதி முக்கியம் அப்படின்னு சொன்னதும், ஆனால் அவங்க வந்து ஹிட்லருடைய எண்ணம் கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்கிறத, ரொம்ப அராஜகமாக இருக்கிறத புரிஞ்சிட்டு, சரி சியூடேட்டன் லேண்டை ஜெர்மனிய படைகள் ஆக்கிரமித்ததை நாங்கள் அங்கீகரிச்சுக்கிடுறோம். அப்போது ஆஸ்திரியாவை பிடிச்சதை அங்கீகரிச்சாச்சு, சியூடேட்டன் லேண்டை பிடிச்சதை அங்கீகரிச்சாச்சு. இனி இவர் வந்து சொல்கிறாரில்ல, ஹிட்லர் சொல்கிறார் நான் அடுத்தது செக்கோஸ்லோவேக்கியா தான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் இனி உங்கள் விஷயத்தில் இனி வந்து ஈடுபட மாட்டோம், நீங்கள் முசோலினியும் ஹிட்லரும் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி தர வேணும், நீங்கள் இனிமேல் உள்ள நாடுகளை பிடிக்க வேண்டாம். அப்போ அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செக்கோஸ்லோவேக்கியாவை பிரித்து ரெண்டு நாட்டுக்கு, ஹங்கேரிக்கும் போலந்துக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு ஹிட்லரே சொல்கிறார். இது ஹிட்லர் மியூனிச் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுதல். மியூனிச் ஒப்பந்தத்தையே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிலாந்து பிரதமர் நெவில் சாம்பர்லைனும் ஃப்ரான்ஸினுடைய பிரதமர் தலாதியரும் உண்மையிலேயே ஒரு நமக்கு போர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு, போரை தடுக்கும் எண்ணத்தோடு எடுத்த கடைசி ஒரு முயற்சி அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹிட்லர் என்ன நினச்சிட்டாருன்னா, இவங்களாலலாம் நம்மளால் ஜெர்மனிய படையையோ ஜெர்மனி ஆக்கிரமிப்பையோ தடை செய்ய முடியாது, இது நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு, அவங்களுடைய இயலாமையை வெளிக்காட்டிடுச்சின்னு அப்படின்னுட்டு அவர் நினச்சிட்டார். மியூனிச் பேக்ட், மியூனிச் ஒப்பந்தம் கையெழுத்தான அடுத்த நாளில் வெளிவந்த பத்திரிகை செய்தி, அதன் பின்னர் ஹிட்லரும் முசோலினி என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் முழுவதும் மியூனிச் ஒப்பந்தத்திற்கு பின்னால் தாங்களை யாரும் எதுவும் கட்டுப்படுத்த இயலாது என்ற எண்ணத்தோடு உலகையே கையசைத்து வெற்றி, இந்த உலகம் எங்கள் கையில்தான் என்பது போல எண்ணுகிறார்கள். இதுவும் மியூனிச் ஒப்பந்தத்தில் எடுத்தப்பட்ட படம் தான். ஆனால் நெவில் சாம்பர்லைன் மியூனிச் ஒப்பந்தம் முடிந்த ஒரு சில நாட்களில் உலக மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார், தான் நடக்க இருந்த உலகப் போரை தடுத்து விட்டதாகவும் இனி ஒரு போர் ஹிட்லர் மூலமாக வருவதாக இல்லை, உலகம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்ற ஒரு செய்தியை ஒரு முறை ஒரு அறிவிக்கிறார். நடந்ததா என்ன? இல்லை. சாம்பர்லைன் சொன்னது என்ன? சாம்பர்லைன் சொல்லுகிறார், மியூனிச் ஒப்பந்தத்தின்படி முசோலினியையும் ஹிட்லரையும் இங்கிலாந்தும் பிரான்ஸும் போருக்கான வழியிலிருந்து தடுத்து நிறுத்திவிட்டதாக சொல்லுகிறார்கள். முசோலினியும் ஹிட்லரும் சொல்லுகிறார்கள், இங்கிலாந்தும் பிரான்ஸும் ஒரு வலிமையான நிலையில் இல்லை, தங்களை யாராலும் தடுத்து நிறுத்த இயலாது, இனிமேல் தொடரும் அதன் அறிகுறிதான் மியூனிச் ஒப்பந்தம் என்று கருதுகிறார்கள். மியூனிச் ஒப்பந்தத்தின்படி செக்கோஸ்லோவாக்கியாவை பிரித்து இரண்டு நாடுகளுக்கு, போலந்திற்கும் ஹங்கேரிக்கும் கொடுக்க ஹிட்லர் சம்மதிக்கிறார். ஆனால் செக்கோஸ்லோவாக்கிய நாட்டில் உள்ள மக்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக நினைக்கிறார்கள். எப்படி? செக்கோஸ்லோவாக்கியாவில் உள்ள மக்கள் எங்களை கலந்து ஆலோசிக்காமல், எங்களிடம் எந்த விருப்பம் அல்லது வெறுப்பு இருக்கா என்று கூட கேட்காமல், எங்களுடைய கருத்தை கேட்காமல் எங்கள் நாட்டை இரண்டாக பிரித்து இருவேறு நாடுகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டதால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக நினைக்கிறார்கள். இதே இடத்தில் செக்கோஸ்லோவாக்கியாவில் ஸ்லாவ் மக்களும் இருக்கிறார்கள், செக் மக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பிரச்சனைகள் இருப்பதாக கருதி ஹிட்லர் செக்கோஸ்லோவாக்கியாவை பிடித்து கொள்ளுகிறார். மியூனிச் ஒப்பந்தம் காற்றில் பறக்கவிடப்படுகிறது. நெவில் சாம்பர்லைன், எட்வர்ட் தலாதியர் அவர்களுடைய நம்பிக்கை தகர்த்து எறியப்படுகிறது. அவர்கள் நினைத்தார்கள் இனி ஹிட்லர் எதுவும் பண்ண மாட்டார், எந்த ஆக்கிரமிப்பையும் செய்ய மாட்டார் என இருந்தார்கள். ஆனால் அது உடனடியாக செக்கோஸ்லோவாக்கியாவை, ஒருங்கிணைந்த செக்கோஸ்லோவாக்கியாவை ஹிட்லர் பிடித்து ஜெர்மனியுடன் இணைக்கிறார். செக்கோஸ்லோவேக்கியா இணைக்கப்பட்டவுடன்
ரஷ்யாவிற்கு ஒரு தந்திரம் தோன்றுகிறது. நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் ஆளை கடிச்சிருவானோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஆஸ்திரியாவை பிடிச்சாச்சு, செக்கோஸ்லோவேக்கியாவை பிடிச்சாச்சு, இனி ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் ஒரே ஒரு சின்ன நாடு தான் இருக்குது. அதை பிடிச்சிட்டாங்கன்னா ஈவன் ஜெர்மனி ரஷ்யாவே பிடிச்சி வந்துடுவோம் அப்படின்ட்டு உடனே சோவியத் ரஷ்யா வந்து நாசி ஹிட்லர் கூட ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறாங்க, நீ யாரை வேணாலும் பிடிச்சிக்க, தயவுசெய்து ரஷ்யாவை தாக்கிறாத, ரஷ்யாவை பிடிப்பதற்கு முயற்சி பண்ணிடாத, எங்களுக்கு நீ ஒரு உதவி பண்ணிடணும், எங்களுக்கு வந்து நாங்கள் வலுவிழந்து இருக்கிறோம் அப்படின்ன மாதிரி ஒரு கோரிக்கையை, அப்படி ஒரு இதில் தான் ஒரு ஒப்பந்தம். நாசி ஜெர்மனிக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நான் அக்ரஷன் பேக்ட் அப்படிம்பாங்க. நாங்கள் வந்து ரெண்டு பேருமே, நாங்கள் ஜெர்மனி ரஷ்யாவை தாக்காது, ரஷ்ய பகுதிகளை பிடிக்காது, ரஷ்யா ஜெர்மனியை தாக்காது, ஜெர்மனி பகுதிகளை பிடிக்காது. ஆனால் ரஷ்யா உறுதியளிக்குது ஜெர்மனிக்கு, வேறு எந்த நாடுகளை பிடித்தாலும் ஆக்கிரமிப்பு நீ கொண்டாலும் ரஷ்யா அதில் தலையிடாது என்ற உறுதிமொழியை கொடுக்கிறது. இது நடந்தது ஆகஸ்ட் மாதம் 1939 நடந்த இடம் ரஷ்யாவில் கிரெம்ளின் மாளிகையில். ஜெர்மனி ஹிட்லருடைய பிரதிநிதியும் ஸ்டாலின் பிரதிநிதிகளும் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்திடுறாங்க. இந்த உடன்படிக்கையிலிருந்து ரஷ்யா ஒரு பெருமூச்சு விடுது, நிம்மதி பெருமூச்சு. ஓகே, ஹிட்லரை நம்பலாம், கையெழுத்து போட்டுட்டார், இனி ரஷ்யாவை தாக்க மாட்டார். நடந்தது என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே நேரம் ஜெர்மனி என்ன நினைக்கிறாங்க, ஐயோ ஏலாதவன் இவ்வளவு பெரிய நாட்டை வச்சுக்கிட்டு இருந்திருக்கான், நமக்கு பயந்துட்டான், நம்ம மேலே பயம் இருக்க போய் தான் ஓடி வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போகிறான். அப்போ இது நமக்கு வந்து ஒரு அறிகுறி. இது ஜெர்மன் பிரதிநிதியும் ஜோசப் வி ஸ்டாலின் ரஷ்யன் பிரீமியராக இருக்கும்போது அந்த கிரெம்ளின் மாளிகையில் நான் அக்ரஷன் பேக்ட், ரெண்டு பேருக்கும் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டோங்கிற ஒப்பந்தம் பண்ண அந்த கையெழுத்தின் போது எடுக்கப்பட்ட படம். ஆனால் இந்த உடன்படிக்கையின்படி ஜெர்மனி என்ன நினைக்குது அப்படின்னா, ரஷ்யா ரொம்ப வலுவிழந்து இருக்கிறான், நம்ம செய்யக்கூடிய ஆக்கிரமிப்புகளையும் அட்டுழியங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜிலே இல்லை, நம்மளை ரஷ்யா எதுவும் தாக்கிக்கிடாது அப்படிங்கிற ஒரு இது. இறுதியாக கடைசியாக இது எல்லாம் நிலைமை அறிஞ்ச ஒரு ஹிட்லர் 1939 செப்டம்பர் மாதம் 1 போலந்து மீது படையெடுத்து அதை முற்றிலும் பிடிச்சிக்கிடுறார். அவருக்கு என்ன ஒரே நோக்கம், ஐரோப்பா முழுவதையும் ஆக்கிரமிச்சிடணும். ஒன்று ஒன்றா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஆஸ்திரியாவை பிடிச்சாச்சு, செக்கோஸ்லோவேக்கியாவை பிடிச்சாச்சு, அடுத்தது போலந்து, அருகில் இருக்கிற போலந்து, போலையும் ஒரே நாள் 1939 செப்டம்பர் 1 படையை அனுப்புகிறாரு, இரவோடு இரவாக தாக்கி பிடிச்சிட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா, போலந்தில் வாழும் ஜெர்மானிய இன மக்கள் அந்நாட்டு அரசாங்கத்தால் ஒடுக்கப்படுவதாகவும் இன்னும் பல குற்றங்களை அவர்கள் மீது சாட்டி அந்த நாடு ஜெர்மனி மக்களை, ஜெர்மானிய இனத்தவரை தண்டனை கொடுக்கின்றது. எங்கள் மக்கள் போலந்தில் இருக்க ஜெர்மானிய மக்கள் சந்தோஷமாக இல்லை, அதனால் போலந்தை நான் பிடிச்சிக்கிட்றேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ வேறு வழியே இல்லாமல், இப்போது ஜெர்மனி மீது, ஹிட்லர் மீது, ஹிட்லர் எப்படி 2nd உலக போருக்கு பொறுப்புன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஹிட்லர் மீது யாருக்காவது நம்பிக்கை இருக்கா, எத்தனை கையெழுத்து? இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் மியூனிச் ஒப்பந்தம், என்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு ஹிட்லர் கையெழுத்து போட்டு கொடுக்குறார். கையெழுத்து போட்ட உடனேயே செக்கோஸ்லோவேக்கியா பிடிச்சிக்கிட்டார். இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இன்னொரு பக்கத்தில் ரெண்டு பேரும் யாரையும் பிடிக்க மாட்டோன்னு, ஆனால் உடனேயே போலந்தை பிடிக்க மாட்டேன்னு தான் சொன்னார், ஆனால் உடனே ஆக்கிரமிச்சுக்கிட்டார். இப்படி ஒரு சூழ்நிலையில் யாருக்குமே ஹிட்லர் மேலே நம்பிக்கை இல்லை, போர் உறுதியாக வந்துடும், வேறு வழியே இல்லை, நம்மெல்லாம் ஹிட்லருடைய ஆக்கிரமிப்புகளை தடுக்க முயற்சிக்கும் போது உறுதியாக ஹிட்லர் ரிட்டாலியேட் பண்ணுவார், அது ஒரு அடுத்த போராக தான் மாறும் அப்படின்னு எல்லா நாடுகளும் பயந்து இருந்தது. அதே நேரம் தடுத்து நிறுத்த தயங்கவும் இல்லை. போலந்து ஆக்கிரமிப்புக்கு உள்ளான உடனேயே பிரிட்டன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது, இன்னும்
ஒரு சில நாட்களில் போலந்திலிருந்து ஜெர்மானிய படைகள் பின்வாங்கவில்லை எனில் பிரிட்டிஷ் படைகள் ஜெர்மனிய படை மீது போர் தொடுக்கும் என அறிவிக்கிறது. இருந்த போதிலும் ஜெர்மனி போலந்தை விட்டு வெளியேறவில்லை. போலந்திலிருந்து மற்ற நாடுகளை தாக்குவதற்காக அது தயாராகி கொண்டிருக்கிறது. ஏன் போலந்தை ஜெர்மனி கையகப்படுத்தியது? அது மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிலிட்டரியுடைய திட்டம் ஜெர்மனுடைய படைகள் போலந்து வழியாக மற்ற பிற நாடுகளுக்கு போவதற்கு எளிதான ஒரு பாதையாக உள்ளது. போலந்து எவ்வாறு உள்ளது? மிக எளிதான ஒரு பாதை. அது மட்டுமல்ல, கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து மேற்கு ஐரோப்பா வரை அவர் நீண்ட ஒரு ரயில் பாதை ஏற்படுத்தக்கூட முயற்சி செய்தார். இவ்வாறாக அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டுமெனில் போலந்து ஜெர்மனியுடன் இருக்க வேண்டும். அந்த ஒரு காரணத்திற்காக பிரிட்டன் விடுத்த இறுதி எச்சரிக்கையையும் மீறி போலந்து ஜெர்மனி கையில் இருந்ததால் ஓரிரு நாட்களில் பிரிட்டன் ஜெர்மனி மீது போர் தொடுத்தது. இதற்கிடையில் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் மூன்று பேரும் ஆக்சிஸ் உடன்படிக்கை என்று கையெழுத்து ஒன்றிட்டு உள்ளனர். அந்த ஆக்சிஸ் ஒப்பந்தத்தின்படி ஜெர்மனி மீது யாரேனும் படை தொடுத்தால், படையெடுத்தால் அல்லது போர் தொடுத்தால் மற்ற பிற நண்பர்கள் இத்தாலியும் ஜப்பானும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பது ஒப்பந்தம். இப்போது போலந்து மீது படையெடுத்த ஜெர்மனி மீது பிரிட்டன் போர் அறிவித்துள்ளது. எனவே பிரிட்டன் மீது இத்தாலியும் ஜப்பானும் போர் தொடுத்தனர். இதுவே இரண்டாம் உலகப் போர் முழுவதுமாக தொடங்கிய விதமாகும். இவ்வாறாக நாம் பார்த்தோம்னா, இரண்டாம் உலகப் போர் தொடங்குவதற்கு ஜப்பான் அரசரும் ஒரு கொஞ்சம் சதவீதத்தில் காரணம், முசோலினியுடைய ஆக்கிரமிப்பும் காரணம், வெர்சைல்ஸ் ஒப்பந்தமும் காரணம், பொருளாதார பெருமந்தமும் காரணம். ஆனால் முக்கியமான பங்கு, பெரிய ஒரு பங்கை வகிக்கிறது யார் அப்படின்னா, அடால்ஃப் ஹிட்லர், ஜெர்மனியினுடைய சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர். அப்போ ஹிட்லர் தான் இரண்டாம் உலக போரை தொடங்கி வைத்தவர். ஹிட்லர் தன்னுடைய ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து நடத்துவதற்காக இத்தாலியுடனும் ஜப்பானுடனும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். ரோம், பெர்லின், டோக்கியோ ஆக்சிஸ் ட்ரீட்டி அப்படி அழைக்கப்படுகிறது. இத்தாலியின் தலைநகரம் ரோம், ஜெர்மனியினுடைய தலைநகரம் பெர்லின், ஜப்பானுடைய தலைநகரம் டோக்கியோ. மூன்று நாடுகளின் தலைநகரத்தையும் இணைத்து ரோம், பெர்லின், டோக்கியோ அச்சு நாடுகள், நாம் மூன்று பேரும் அச்சு நாடுகள் என்று ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஒருவருக்கு ஒருவர், நாம் ஏதேனும் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டால் நாம் மூவரும் ஒருவருக்கு ஒருவர் உதவிக்கரம் நீட்ட வேண்டும், அதை தடுத்து நிறுத்தக்கூடாது என்று அந்த அச்சு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றனர். இது ஜெர்மனியினுடைய ஆக்கிரமிப்புகளை ஆதரிக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஜெர்மன் விரும்பியது என்ன, ஹிட்லர் விரும்பியது என்ன? இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இத்தாலி ஆப்பிரிக்காவையும், ஆப்பிரிக்காவில் உள்ள வட ஆப்பிரிக்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகளை இத்தாலி இணைத்து கொள்ள வேண்டியது, ஜெர்மனி அதில் தலையிடாது. ஜப்பான் கிழக்கு ஏசியாவிலும் ஏசியாவில் உள்ள பிற நாடுகளையும் இணைத்து கொள்ளலாம், ஆக்கிரமிப்பு செய்து கொள்ளலாம், ஹிட்லர் அதில் தலையிட மாட்டார். இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு கண்டங்களை அவங்கள ஒதுக்கி கொடுத்துட்டோன்னா, ஐரோப்பாவில் உள்ள மொத்த நாட்டையும் ஒன்று ஒன்றா, ஒன்றன் பின் ஒன்றாக ஹிட்லர் பிடித்து கொள்ளலாம், கையகப்படுத்தி கொள்ளலாம் என்ற திட்டத்தோடு செயல்படுகிறார். அந்த எண்ணத்தோடு தான் ரோம், பெர்லின், டோக்கியோ அச்சு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டார். அந்த ஒப்பந்தம் இவருடைய கரத்தை வலுப்படுத்தியது. முசோலினி வந்து இவருடைய ஆக்கிரமிப்புக்கு தடை நிற்க மாட்டார். எம்பரர் ஹிரோஹிட்டோ, ஜப்பான் பேரரசர் வந்து ஹிட்லரை தடுத்து நிறுத்த மாட்டார். அதனால தான் அவருக்கு ஒரு தைரியம். அதே வேளையில் ஐரோப்பாவில் உள்ள மற்ற பிற நாடுகள், இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா ஏற்கனவே உள்நாட்டு அரசியல் பொருளாதார பிரச்சனைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து தன்னை தடுத்து நிறுத்த இயலாத சூழ்நிலையில்
உள்ளரர் என ஹிட்லருக்கு நன்கு தெரியும். நன்கு தெரிவதால் தான் ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக இவ்வாறாக தான் அவர் முதல்ல வந்து ஆஸ்திரியா, அப்புறம் செக்கோஸ்லோவேக்கியா, அப்புறம் வந்து போலந்து, அடுத்த கட்டம் போலந்து, கடைசியாக போலந்து பிடிச்சதோடு இந்த உலகப்போர் தொடங்கிடுது. 1939 செப்டம்பர் 1 போலந்தை ஜெர்மனிய படைகள் பிடித்து கொள்ளுகின்றனர். பிரிட்டன் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது, ஹிட்லர் அதை பொருட்படுத்தவில்லை. பிரிட்டன் ஜெர்மானிய படைகள் போலந்திலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரிக்கையிடுகிறது. அதை பொருட்படுத்தாத ஜெர்மனி தொடர்ந்து அங்கேயே இருக்கிறது. போலந்து பிற நாடுகளை பிடிப்பதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்று அங்கே தொடர்கிறது. உடனடியாக ஜெர்மனி மீது பிரிட்டன் போர் தொடுக்கிறது. பிரிட்டன் மீது அச்சு உடன்படிக்கையின்படி இத்தாலி போர் தொடுக்கிறது. இவ்வாறாக உலகப்போர் தொடங்குகிறது. இது இரண்டாம் உலகப்போர். 1939 தொடங்கிய இது இரண்டாம் உலகப்போர் என அழைக்கிறது. இதற்கு தனிநபராக அடால்ஃப் ஹிட்லர் மட்டுமே பொறுப்பு வகிக்கிறார். அடுத்த பாடத்தில் இரண்டாம் போரின் போக்கு பற்றி நாம் காண இருக்கிறோம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.